சாந்தன் முருகன், ஜெயக்குமார் ராபர்ட் பயாஸ் ஆகிய நால்வரும் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு பின்னர் அந்த தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடிய பின்னர் தற்பொழுது திருச்சியில் உள்ள சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த சிறப்பு முகாம் என்பது இந்திய அயல்நாட்டவர் சட்டம் 1946 பிரிவு 3(2)(e)-இன்படி அயல்நாட்டவர் ஒருவரை தடுத்து வைப்பதற்கான ஒரு முகாமாக சொல்கிறாங்க. இதை வந்து சிறப்பு முகாம்னு சொல்கிறாங்க, அதாவது ஸ்பெஷல் கேம்ப் அப்படின்னு. இதை சிறப்பு முகாம்னு சொல்கிறது சரியா, தடுப்பு முகாம்னு சொல்கிறது சரியா அப்படிங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. பல்வேறு நாடுகளில் இது போன்ற தடுப்பு முகாம்கள் அயல்நாட்டவருக்காக இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, இதில் குறிப்பாக நாம் சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா, அயல்நாட்டவர்களுக்கான சட்டம் என்பது வேறு, அகதிகளுக்கான சட்டம் என்பது வேறு. உலகளாவிய அகதிகள் நிலை குறித்த பன்னாட்டு உடன்படிக்கை 1951 மற்றும் நெறிமுறைகள் 1967-இன்படி ஒரு நாட்டிலிருந்து மொழி ரீதியான காரணங்களுக்காக, இன ரீதியான காரணங்களுக்காக, மத ரீதியான காரணங்களுக்காக, அல்லது குறிப்பிட்ட அமைப்பை சேர்ந்தவர் என்ற காரணத்திற்காக, அல்லது குறிப்பிட்ட அரசியல் கருத்தை கொண்டிருக்கிறார் என்ற காரணத்திற்காக ஒருத்தர் துன்புறுத்தப்பட்டு கடல் கடந்து எல்லை கடந்து ஒரு தேசத்துக்குள் வரும் பொழுது அவரை வந்து ஆதரிக்கப்பட வேண்டும், அரவணைக்கப்பட வேண்டும், தஞ்சமளிக்கப்பட வேண்டும் என்பது அந்த உலகளாவிய அகதிகள் நிலை குறித்த பன்னாட்டு உடன்படிக்கை 1951 மற்றும் அதன் தொடர்ச்சியாக வந்த நெறிமுறைகள் 1967. இதில் இந்தியா கையெழுத்து போடலை. இந்தியா கையெழுத்து போடாத ஒரே ஒரு காரணத்தினால் மட்டுமே இந்தியா தொடர்ச்சியாக இந்த அயல்நாட்டவர் சட்டத்தை பயன்படுத்தி ஈழத்தமிழர்களை இதை போன்ற வதை முகாம்களில் அடைப்பதை வாடிக்கையாக கொண்டிருக்கின்றனர். அப்போ இந்த சிறப்பு முகாமுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாறு வந்து 1990 தொடங்குது. அப்போ 1990 முன்னரெலாம் அயல்நாட்டவருக்கான முகாம் என்பது வந்து தமிழ்நாட்டில் கிடையாது. 1990 எதுக்கு இந்த முகாமை கொண்டு வர்றாங்கன்னா, குறிப்பாக அவங்க சொன்ன காரணம் என்னென்னா, அகதிகளையும் போராளிகளையும் பிரிப்பதற்காக நாங்கள் வந்து இந்த சிறப்பு முகாம் நடைமுறையை கொண்டு வரோம்னு சொல்லிட்டு வேலூர் கோட்டையில் வந்து ஒரு முகாமை தொடங்குறாங்க. அதான் வந்து 1990 இன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய தந்தையார் திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது வேலூர் கோட்டையில் முதன் முதலாக சிறப்பு முகாம் தொடங்கப்பட்டுச்சு. நூற்றுக்கணக்கான ஈழத்தமிழர்கள் அந்த சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டனர். அநீதியாக நாங்கள் சிறை வைக்கப்பட்டுள்ளோம் என்பதை கண்டித்து அவர்கள் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தினாங்க. உள்ளுக்குள் நடந்த போராட்டத்தில் ஒரு சிலர் வந்து சுட்டு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு ஒருவர் இறந்தும் போனார். உலகத்தில் எங்கும் இல்லாத அளவுக்கு வந்து அகதிகளாக வந்த மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் அந்த காலகட்டத்தில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டனர். அன்றைய முதல்வராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், அகதிகளை கலைஞர் அரசு கொடுமைப்படுத்துகிறது, கருணாநிதி அரசுக்கு அகதிகளை துன்புறுத்துகிறார்கள், நான் ஆட்சிக்கு வந்தவுடன் சிறப்பு முகாமை இழுத்து மூடுவேன் என்று வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அவங்க திருப்பி ஆட்சிக்கு வந்தவுடனே முதல் வேளையாக அங்கே வேலூரில் ஒரு சிறப்பு முகாம் இருக்குது, அடுத்து செங்கல்பட்டில் தொடங்கினாங்க, செங்கல்பட்டுக்கு அடுத்து மதுரை மேலூரில் தொடங்கினாங்க, செய்யாறில் தொடங்கினாங்க, திருவையாறில் தொடங்கினாங்க, பூந்தமல்லியில் வந்தாங்க. அப்போ இன்றைக்கி மத்திய சிறை வளாகத்தில், திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் இந்த சிறப்பு முகாம் இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போ சிறப்பு முகாமில் ஒருவரை அடைப்பதற்கான காரணமாக இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒருவர் சிறப்பு முகாமில் அடைப்பதற்கான முதன்மை காரணமாக இவர் அயல்நாட்டவர், இவர் குற்றச்செயல்களில் ஈடுபட்டுள்ளார் அல்லது குற்றச்செயலில் ஈடுபட வாய்ப்புள்ளது என்ற காரணங்களை எல்லாம் கூறி ஒருவரை சிறப்பு முகாமில் அடைப்பதை வாடிக்கையாக வைத்துள்ளார்கள். இது 1990 தொடங்கி வருகிறது. அப்போ எப்படி ஒருவர் குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டு சிறை வாயிலில் வரும்பொழுதோ, அல்லது தனக்கு எந்த வழக்கில் அவர் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாரோ அந்த வழக்கில் தண்டனையை முடித்து, அதாவது விசாரணை நடத்தி தண்டனையை முடித்து வெளியில் வரும்பொழுதோ, அல்லது அந்த வழக்கில் நிரபராதி என தீர்ப்பளிக்கப்பட்டு சிறைக்கு வெளியே வரும்பொழுதோ கைது செஞ்சு கொண்டு போயிட்டு தடுப்பு முகாமில் இந்த சிறப்பு முகாமில் வச்சிட்றாங்க. அப்போ வழக்கே இல்லாமல் ஒரு நபரை சிறப்பு முகாமில் வைத்திருக்க முடியும் அப்படிங்கிறத இதில் வந்து ஒரு முதன்மையான விடயமாக பார்க்கணும். ஒரு நபர் மீது வழக்கு இருக்கவும் செய்யலாம், இல்லாமலும் இருக்கலாம். அப்போ சிறப்பு முகாமில் அடைச்சிருவோம், கேள்வி கேட்பாடு கிடையாது. 3(2)(e)(3)(2)(e). அப்போ இது எப்படி, இந்த நடைமுறை எப்படி, 1946 இந்திய அயல்நாட்டவர் சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. அப்போ அயல்நாட்டவர் சட்டத்தின்படி அந்த பிரிவு 3(2)(e)-இன்படி ஒருவர் அடைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா அளவில் உள்ள ஒரு நடுவண அரசின் சட்டம் தான் இந்த அயல்நாட்டவர் சட்டம், மத்திய அரசினுடைய சட்டம். அப்போ இந்த சட்டத்தை எப்படி தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்தினா, 1958 ஒரு மத்திய அரசினுடைய ஒரு அரசாணை, ஒரு அறிவிக்கை, ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அந்த அறிவிப்பு ஆணையின் அடிப்படையிலும், இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள அதிகார பகிர்வு அடிப்படையிலும், இந்த
இந்த சிறப்பு முகாமை நடத்துகின்ற முழு அதிகாரம் என்பது மாநில அரசுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. அது சட்ட ரீதியாக வந்து மாநில அரசு இதில் வந்து தப்பிச்சுக்கிறதுக்காக ஒவ்வொரு தடையும் ஒரு கருத்து சொல்லி தப்பிக்கிறாங்க. எப்படின்னா, இது மத்திய சட்டம், எங்களுக்கு இதுக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. 1958 அரசாணையின்படியும், அதாவது ஒரு அறிவிப்பானை, மத்திய அரசினுடைய ஒரு அறிவிப்பானையின்படியும், இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள அதிகார பகிர்வின் அடிப்படையிலும், அயல்நாட்டவர் சட்டம் பிரிவு 3(2)(e)-இன்படி சிறப்பு முகாமை நடத்துகின்ற முழு அதிகாரம் என்பது மாநில அரசுக்கு தான் இருக்குது. அப்போ மாநில அரசில் ஒரு பொதுத்துறைன்னு ஒன்று இருக்குது. பொதுத்துறைங்கிறது அயல்நாட்டவர் பிரிவு, பொதுத்துறை அயல்நாட்டவர் பிரிவுன்னு சொல்கிறாங்க, பப்ளிக் டிபார்ட்மெண்ட். அந்த பொதுத்துறை தான் வந்து ஒரு அரசாணை பிறப்பித்து ஒரு ஈழத்தமிழரை கொண்டு போய் அந்த சிறப்பு முகாமில் தடுத்து வைக்க சொல்கிறான். அப்போ இது நடத்துறது யார்? மாவட்ட ஆட்சியர், வருவாய்த்துறை. அப்போ வருவாய்த்துறை கட்டுப்பாட்டில் உள்ள மாவட்ட ஆட்சியர், அவர் மாநில அரசுக்கு கட்டுப்பட்டவர் தான். இவங்களை உள்ளே வைக்க சொல்லி பரிந்துரை செய்கிறது யார்? கியூ பிரிவுங்கிற மாநில அரசு கட்டுப்பாட்டில் உள்ள உளவுத்துறை. இவங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்கிறது யார்? மறுவாழ்வுத்துறை. அப்போ பொதுத்துறை, கீழ்ப்பிரி, உளவுத்துறை, மறுவாழ்வுத்துறை, வருவாய்த்துறை, இந்த நான்குமே வந்து மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் வருகின்ற துறைகள். இந்த துறைகள் தான் வந்து இந்த சிறப்பு முகாமை நடத்துகிறாங்க. அப்போ சிறப்பு முகாமிலிருந்து அடைக்கிறதுக்கு அரசாணை போடுற இந்த பொதுத்துறை அரசு அதிகாரி, ஒரு அரசு செயலர் இருக்கார், அவர் தான் அரசாணை பிறப்பிக்கிறார். அவரே விடுவிப்பதற்கும் அரசாணை பிறப்பிக்கிறார். இதில் மத்திய அரசுக்கு எந்த இதுவும் கிடையாது. அப்போ மாநில அரசு இந்த நால்வருடைய விடுதலை பொறுத்தவரையில் துரிதமாக மிக வந்து நடவடிக்கை எடுக்க முடியுமா என்றால் 100 விழுக்காடு எடுக்க முடியும். எப்படி எடுக்க முடியும்? வந்து இவர்களே அரசாணை பிறப்பித்து தக்க நிபந்தனைகளை விதித்து இந்த நால்வரையும் ஏதாவது ஒரு இடத்துல போய் நீங்கள் கையெழுத்து போடுங்க, இந்த இடத்துல தங்கிருங்க, அல்லது இந்த ஊரை விட்டு வெளியேறாதீங்க, உங்கள் உறவினர்கள் இருந்தால் இங்கே போங்க, அல்லது நீங்கள் விரும்புகின்ற வந்து அயல்நாட்டு தூதரகங்களில் உங்களை நாங்கள் ஒப்புவிக்கிறோம், உங்களுக்கு உறவினர்கள் இருந்தால் அந்த அயல்நாடுகளுக்கு போகிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்க, அல்லது இன்றைக்கி சாந்தனுடைய தாயாரெலாம் வந்து இலங்கையில் தான் இருக்காங்க, அப்போ அவரெலாம் நான் திரும்பி போக தயார்னு சொல்கிறாரு. ஒரு வயதான மூதாட்டி 80 வயதுக்கு மேலே உட்காந்துட்டு இருக்காங்க. அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் யாழ்ப்பாணத்துக்கு போகிறேன், இதுக்கு மேலே என்ன வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு வயதுன்னு அவரே வந்து முதுமையாகிட்டார். அவங்க அம்மா வந்து மிக ஒரு மூதாட்டியாக இருக்காங்க. அப்போ சாவதற்கு முன்பு ஒரு தாய் வந்து தன் மகனை பார்த்துட்டு சாகன்னு சொல்லி ஏங்குறதுங்கிறது ஒரு இயல்பான ஒரு விடயம் தான். அப்போ முருகனுடைய குழந்தை வந்து லண்டனில் இருக்காங்க. நளினி வந்து விடுதலையாகி வந்து வந்து ஒரு அபலை பெண்ணாக வந்து தன்னுடைய கணவனுடைய விடுதலைக்காக அலைஞ்சிக்கிட்டு தெரியுறாங்க. அப்போ அந்த கணவனையும் மனைவியும் இணைச்சி வைக்கணும், அவங்க குழந்தையோடு அவங்க வந்து ஏதாவது ஒரு அயல் தேசத்தில் போகணும். ராபர்ட் பயாஸு, ஜெயக்குமார் போன்றவர்களுக்கு ஜெர்மனியில், சுவிட்சர்லாந்தில் உறவினர்கள் இருக்காங்க, இரத்த உறவுகள் இருக்காங்க, குடும்ப உறவினர்கள் இருப்பாங்க. அவங்க முறைப்படி விண்ணப்பித்து சட்டரீதியாக அவங்களை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்போ இது அனைத்திற்குமே வந்து தமிழக அரசு வந்து முன்முயற்சி எடுக்கணும், சட்ட நிபுணர்கள்ட்ட கேட்கணும், இந்த நால்வருடைய விடுதலையை வந்து சாத்தியமாக்குறதுக்கான வேலைகளை செய்யணும். அப்போ வேணும்னுமே வந்து இது முடக்கி வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் செய்கிறாங்க. உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் 1948 அப்படின்னு ஒன்று இருக்குது. உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் 1948 14(1), 14 உட்பிரிவு 1, அதில் வந்து அந்த கூறு 14 சொல்கிறாங்க. ஒரு தேசத்திலிருந்து ஒருத்தன் வந்து இந்த மாதிரியான காரணங்களுக்காக துன்புறுத்தலத்திலிருந்து தப்பிச்சு ஓடி வர்றாங்க, ஓடி வர்றவங்களை என்ன செய்யணும்? அடைக்கலம் கொடுத்து தஞ்சம் கொடுக்கணும். அது அவனுடைய உரிமை. தப்பிச்சு ஓடுறதே உரிமைன்னு சொல்கிறது. யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் 1948 கூறு 14(1)(1)(1)) என்ன சொல்கிறாங்கன்னா, பிற நாடுகளில் அவன் போய் தஞ்சம் கோடுற உரிமை இருக்குது. அந்த தஞ்சங்கோர் உரிமை அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து நிற்கிறாங்க. நீங்கள் ஒரே ஒரு விடயத்தை மட்டுமே வந்து இந்திய அரசு சொல்லி சொல்லி, இந்திய அரசாக இருக்கட்டும் தமிழக அரசாக இருந்தாலும் தப்பிக்கிறாங்க. என்னென்னா, உலகளாவிய அகதிகள் நிலை குறித்த பன்னாட்டு உடன்படிக்கை 1951 மற்றும் அதையொட்டி வந்த நெறிமுறைகள் 1967 இந்தியா இதுநாள் வரை கையெழுத்திடவில்லை. இந்தியாவுக்கென்று வந்து ஒரு புகலிட சட்டம் கிடையாது, இந்தியாவுக்கென்று ஒரு அகதிகளுக்கான சட்டம் கிடையாது. ஒவ்வொரு நாடுகளில் இருக்குது. ஒரு பிரேசில்னு ஒரு குட்டி நாடு, லத்தீன் அமெரிக்க நாடு, ஒரு பஞ்சம் பசியில் வாடுற ஒரு நாடு, அவங்க கூட உலகளாவிய வந்து இந்த அகதிகள் நிலை குறித்த பன்னாட்டு உடன்படிக்கையில் கையெழுத்து போட்டிருக்கான். மலேசியாவில் வந்து முகாம்களில் தங்க வச்சிருக்கிற ஈழத்தமிழர்களை வந்து அவன் விண்ணப்பித்து வந்து எங்கள் நாட்டுக்கு ஒரு 6 பேரை கொடுங்க, நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். ஆனால் இந்தியா கையெழுத்து போடலை. அப்போ அகதிகளாகவும் அங்கீகரிக்கலை. என்ன சொல்கிறாங்க நீதிமன்றங்களில் வந்துட்டு, இது போன்ற வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்புகள், அது ஏராளமான முன்னோடி தீர்ப்புகள்லாம் இருந்தாலும் கூட நீதிமன்றத்தில் மிக எளிதாக வந்து மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா, ஒரே ஒரு வார்த்தை தான், இவர்கள் சட்டவிரோத குடியேறிகள், மத்திய அரசு சொல்கிற வார்த்தை. மாநில அரசு என்ன சொல்லுது? இது மத்திய சட்டம், எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. மத்திய சட்டமாக இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துகின்ற பொறுப்பு, முழு பொறுப்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் தான் வந்து உள்ளே அடைக்கிறையே, நீங்கள் தான் விடுவிக்கிறீங்க. இதில் மத்திய அரசுக்கு ஒரு பங்குமே இருக்கிறதா தெரியலை. அப்போ அப்படி எளிதில் வந்து இதில் தப்பிச்சிட்றாங்க.
தப்பிச்சு போகிறது வந்து இருது. அதாவது நடுவண அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் இந்த சிறப்பு முகாம் பிரச்சனையில் வந்து ஒவ்வொருத்தர் மாறி மாறி அவங்கவுங்கள கையை காட்டிட்டு தப்பிச்சு போகிற போக்குகளை வச்சுருக்காங்க. அப்போது அதே மாதிரி சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான பன்னாட்டு உடன்படிக்கை இருக்குது. அதனுடைய கூறு 13, யாரையுமே வற்புறுத்தி ஒரு நாட்டை விட்டு வெளியேற்றக்கூடாதுன்னு சொல்கிறது. சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான பன்னாட்டு உடன்படிக்கை இந்தியா கையெழுத்து போட்டிருக்கு. நீங்கள் அகதிகள் நிலையில் மட்டும்தானே கடனை கையெழுத்து போடலை, உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டீங்கல்ல. சித்திரவதை மற்றும் கொடூர மனிதத்தன்மையற்ற செயல்கள் மற்றும் நடத்தைகள் தண்டனைகளுக்கு எதிரான ஒரு பன்னாட்டு உடன்படிக்கை இந்தியா ஏற்றிருக்கு. கமிட்டி அகேன்ஸ்ட் டார்ச்சர்னு ஒன்று இருக்குது, ஐக்கிய நாடுகள் தனி பிரிவு இருக்குது, கமிட்டி அகேன்ஸ்ட் டார்ச்சர். அப்போ சித்திரவதைகளுக்கு எதிரான அந்த பன்னாட்டு உடன்படிக்கையில் அந்த கொடூரமாக வந்து ஒரு மனிதத்தன்மையற்ற முறையில் வந்து ஒரு நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து உலகளாவிய அளவில் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையில் இந்தியா கையெழுத்திட்டு இருக்கிறது. அப்போ அந்த உடன்படிக்கை அடிப்படையிலேயே இது வந்து ஒரு வகையான துன்புறுத்தல் இல்லையா? அப்புறம் காரணமின்றி சிறை வைத்தல், ஒர்க்கிங் குரூப் ஆன் ஆர்பிட்ரரி டிடென்ஷன் அப்படின்னு ஐக்கிய நாடுகளவையில் தனியாக ஒரு பிரிவு இருக்குது. அதாவது வந்து காரணமற்றி சிறை வைத்தலுக்கு எதிரான ஒரு செயல்பாட்டு குழு அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ இது காரணமின்றி சிறை வைத்தல் இல்லையா? ஒருவர் மீது குற்ற வழக்கு இல்லை, இருந்த குற்ற வழக்கு முடிந்து விட்டது, குற்ற வழக்கில் அவர் நிரபராதி என தீர்ப்பளிக்க விட்டார், அல்லது குற்ற வழக்கில் அவர் தண்டிக்கப்பட்டு தண்டனையும் கழித்து முடித்து விட்டது, இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றமே அவர்களை விடுவிக்க சொல்லி கூறிவிட்டது, அதற்கு பின்னரும் காரணமின்றி சிறை வைத்தல் அப்படி என்பது இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ள உலகளாவிய பல்வேறு சட்டங்கள், நீங்கள் கையெழுத்து போட்டிருக்கீங்க ஐக்கிய நாடுகளவை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 51C சொல்லுது, உலக சட்டங்களை இந்தியா மதித்து நடக்கணும், உலகளாவிய அளவில் இந்தியா செய்து கொண்டிருக்கக்கூடிய உடன்படிக்கைகளை மதிக்கணும். நீங்கள் உலகளாவிய அளவில் போயிட்டு ஒரு இதில் கையெழுத்து போட்டு வந்துடுங்க, நாங்கள் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸை ஏற்றுக்கிட்டோம், உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளோம், சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான பன்னாட்டு உடன்படிக்கையில் நாங்கள் கையெழுத்து போடுகிறோம், குழந்தைகள் உரிமைகளுக்கான பன்னாட்டு உடன்படிக்கையில் கையெழுத்து போடுறோம். அப்போ குழந்தைகள் உரிமைகள் என்ன? ஒரு தேசத்தில் அகதி குழந்தைகள் இருக்கும் பட்சத்தில் என் நாட்டு குழந்தைகள் எவ்வாறு நடத்தப்பட வேண்டுமோ அதை போன்றே அகதி குழந்தைகளும் நடத்தப்படணும்னு சொல்லி உலகளாவிய வந்து குழந்தைகள் உரிமைகளுக்கான பன்னாட்டு உடன்படிக்கையில் ஒரு கூறு சொல்லுது. நீங்கள் இது தமிழ்நாட்டில் வந்து ஈழத்தமிழ் அகதி குழந்தைகளை எவ்வாறு நடத்துகிறீர்கள்? பெண்களுக்கான வந்து பன்னாட்டு உடன்படிக்கை இருக்குது. நீங்கள் ஏதிலிகளாக வந்த பெண்களுடைய நிலை என்ன? கல்வி வேலைவாய்ப்பு என்ன? குடியுரிமை சிக்கல் வந்து 30-35 ஆண்டுகளாக கேள்விக்குறியாக இருக்குது. ஆப்கானிஸ்தானிலிருந்து, பங்களாதேஷிலிருந்து, பாகிஸ்தானிலிருந்து மத ரீதியான காரணங்களுக்காக துன்புறுத்தப்பட்டு இந்தியாவுக்கு வருகின்ற பார்சிகள், சீக்கியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் இவர்களுக்கெல்லாம் குடியுரிமை கொடுக்கன்னு சொல்கிறீங்களே. அப்போ இலங்கையிலிருந்து வந்த அல்லது அந்த உள்நாட்டு போரினால் பாதிக்கப்பட்டு வந்த ஈழத்தமிழர்களுக்கு நீங்கள் என்ன தீர்வு சொல்கிறீர்கள்? அங்கே முருகன் கோயில்கள்லாம் இடிக்கப்படலையா? அவங்க சைவ சமய வழிபாட்டை பின்பற்றுகின்ற மக்கள் எல்லாம். அப்போ இது வந்து எல்லாமே திட்டமிட்டு அரசியல் உள்நோக்கத்தோடு ஒரு தமிழின வெறுப்பு அப்படின்னு தான் நம்ம இதை எடுத்துக்கிற முடியும். அப்போ 20 ஆண்டுகள் கழித்து போராட்டங்களை தொடங்கி 1991 நடந்த ஒரு படுகொலை, அந்த படுகொலையை ஒட்டி கைது செய்யப்படுறாங்க. அதில் 1000 கேள்விகள், சர்ச்சைகள் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. பல்வேறு கேள்விகள் இருக்குது. பொய் வழக்கு, துன்புறுத்தப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டு வாக்குமூலம் பெற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஒரு புலனாய்வு அதிகாரியை பிற்காலங்களில் ஊடகங்களில் சொல்கிறாரு. அப்போ இது அனைத்தையுமே கடந்து தான் அவங்க வந்திருக்காங்க. இது பெரும் போராட்டம். 26 பேருக்கு தூக்கு தண்டனை, ஜுடிஷியல் டெரரிசம் அப்படின்னு சொன்னாங்க, நீதித்துறை பயங்கரவாதம். அன்னைக்கு வந்து தீர்ப்பு அளிக்கப்பட்ட பொழுது விமர்சிக்கப்பட்டது நீதித்துறை பயங்கரவாதம்னு சொன்னாங்க. வி ஆர் கிருஷ்ணயர் உட்பட உச்சநீதிமன்றத்தினுடைய வந்து ஓய்வு பெற்ற நீதிபதிகள் உட்பட இந்த தீர்ப்பை வந்து கண்டிக்க தெரிஞ்சாங்க. அதில் பின்னாடி 19 பேர் விடுதலை உறுதிப்படுத்தப்படுறாங்க. நளினி அம்மையார் மட்டும் வந்து தூக்கு தண்டையிலிருந்து தப்பிக்கிறாங்க. அடுத்த கட்ட போராட்டம், அடுத்து 4 வரில் 3 பேருக்கு தூக்கு இன்றைக்கி போட்டுருவான், நாளைக்கு போட்டுருவான், நாளை கழித்து போட்டுருவான். செங்கோடி போன்றவர்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்து மிகப்பெரிய மக்கள் போராட்டங்கள் நடத்தப்பட்டு, மிகப்பெரிய சட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டு தான் அவங்களுடைய தூக்கு தண்டனை வந்து ரத்து செய்யப்பட்டுச்சு. அப்போ 30 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கி வெளியே வந்திருக்காங்க. பேரறிவாளன் ரவிச்சந்திரன் மட்டும் நளினி வெளியே போயிருக்காங்க. இந்த 4 வருடைய நிலை என்ன? அப்போ 4 வருக்கு தமிழக அரசு என்ன பதில் சொல்லப்போகுது? அந்திம காலங்கள் மாதிரி வாழ்க்கையில் வந்து 50 ஆண்டுகளை கடந்துட்டாலே அதுக்கடுத்து வந்து வந்து சொற்ப காலங்கள், அதெல்லாம் வந்து ஏதோ வந்து ஒரு இயல்பாக கிடைக்கிற காலங்கள் மாதிரி தான் அதை எடுத்துக்கிற முடியும். இளமை காலம் கிடையாது, 20 வயசு கிடையாது, 21 வயசு கிடையாது, 30 வயசு கிடையாது. அவங்க எல்லாருமே 50-55 வயசை தாண்டினவங்க. அப்போ அவங்களுடைய உற்றார் உறவினர்கள் பல நாடுகளில்
தாயகத்தில் அவங்களுடைய விடுதலைக்காக காத்து கொண்டிருக்கும் பொழுது இதை வந்து திட்டமிட்டே இதை வந்து வந்து தவிர்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஈழப் போராட்டம் சூடு பிடிச்சி வந்து ஒரு உச்சத்தில் நின்றுச்சு, ஒரு வேகமாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு போராட்டம். தமிழில் தேசிய விடுதலை போராட்டம் வந்து உச்சத்தில் இருந்துச்சு. உலக ஊடகங்கள்லாம் அங்கே திரும்பி பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. தமிழ்நாட்டில் ஈழப் பிரச்சனை பேசினா தான் பிழைப்பு ஓடுங்கிற நிலை இருந்துச்சு. தமிழ்நாட்டினுடைய அனைத்து தலைவர்களுமே வந்து தமிழீழ தேசிய தலைவருடைய பேரை சொல்லி, அல்லது அந்த இயக்கத்தினுடைய பேரை சொல்லி, அல்லது அந்த மக்கள் விடுதலை போராட்டத்தில் வந்து தங்களையும் வந்து ஆதரவாக இணைத்து கொள்வதாக கூறி எவ்வளவோ வந்து நலன்களையும் பரப்புரைகளையும் செஞ்சாங்க. இன்றைக்கி வந்து யாருமே ஏன் வந்து பேசாமல் மடந்தைகள் மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. இது ஒரு மனித உரிமை சிக்கல் இல்லையா? ஒரு தேசத்தில் ஒரு விடுதலை போராட்டம் நடக்குது, அந்த விடுதலை போராட்டத்தின் வாயிலாக பல்வேறு தாக்கங்கள் ஏற்படும். ஒரு போராட்ட தோல்வி என்பது ஒரு இயக்கம் இல்லாமல் போகிறது, ஒரு தலைமை இல்லாமல் போகிறது கிடையாது. அதுக்கு அடுத்த கட்டமாக பல்வேறு சட்ட போராட்டங்கள் இருக்குது, மாந்த உரிமை போராட்டங்கள் இருக்குது, உலகத்தில் எல்லா நாடுகளையும் நடந்திருக்கு. யூதர்கள் வந்து பார்த்துருக்காங்க, இன்னும் பல லத்தின் அமெரிக்க நாடுகளில் பார்க்குறோம், ஆப்பிரிக்க நாடுகளில் பார்க்குறோம், பாலஸ்தீன விடுதலை போராட்டத்தில் பார்க்குறோம். அப்போ உலகத்தினுடைய பல நாடுகளில் ஒரு தேசியன விடுதலை போராட்டத்தை ஒட்டி வந்து ஏற்படுற ஏற்ற இறக்கங்கள், தோல்விகள், பின்னடைவுகள், அதை ஒட்டி வந்து சட்ட சிக்கலும் மனித உரிமை சிக்கல்கள் ஏராளமாக வரும். சரி, எல்லாம் முடிஞ்சு வச்சு அவன் வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவர்கள் வந்து போகிறாங்க. மனித உரிமையாளர்களாச்சு இதை பற்றி கவலைப்படுறாங்களா? இந்தியாவினுடைய ஆகச்சிறந்த வந்து மனித உரிமைகள் பேசுகின்ற அல்லது பத்திரிகையாளர் இது வந்து ஒரு சட்ட ரீதியாகவும் உலகளாவிய சட்டங்களின் அடிப்படையில், இந்திய சட்டங்களின் அடிப்படையில் தவறு இல்லையா? இந்தியாவுடைய உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு தீர்ப்புகளில் சொல்கிறாங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கூறு 21 வழங்கப்பட்டுள்ள உரிமைகள் அயல் நாட்டவருக்கும் பொருந்தும். அது வந்து அயல் நாட்டவருக்கு கிடையாதெல்லாம் கிடையாது. ஆமாம், அயல் நாட்டவனாக இருந்தாலும் அடிப்படை உரிமைகள் அனைத்தையும் அயல் நாட்டவனுக்கு உண்டுன்னு வந்து இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தில் பல தீர்ப்புகளில் சொல்லிட்டாங்க. பல்வேறு தீர்ப்புகளில் திருப்பி 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 வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை நீங்கள் மதிக்கிறீர்களா? இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் வந்து பிரிவு 51C வந்து உலக சட்டங்களை மதிக்கன்னு சொல்கிறாங்களா? அந்த உலக சட்டங்களையாச்சும் வந்து இங்கே மதிக்கப்படுகிறதா? உலக சட்டங்கள் மதிக்க, உலகளாவிய பன்னாட்டு உடன்படிக்கை மதிக்கப்படுதா? நீங்கள் அகதிகள் நிலை குறித்த பன்னாட்டு உடன்படிக்கையில் நீங்கள் கையெழுத்து போடல, அதை விட்டுருவோம். உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்துக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான பன்னாட்டு உடன்படிக்கைக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? குழந்தைகள் நிலை குறித்த பன்னாட்டு உடன்படிக்கை, பல உடன்படிக்கைகளில் இந்தியா கையெழுத்து போட்டு சத்தம்லாம் மூச்சு காட்டாமல் இந்த மாதிரி ஒரு சிறப்பு முகாம்னு ஒன்று அடைச்சி வச்சுக்கிட்டு ஒரு சித்திரவதை முகாமாக எவ்வளோ காலம் வச்சுக்கிட்டு இருக்கிறது? 1990 இன்றைக்கி வந்து வந்து 2023 ஆகிப்போச்சு. 90 தொடங்கினீங்க. நம்ம வந்து பன்னாட்டு சட்டங்களின் அடிப்படையில் அல்லது வந்து இங்கே இருக்கின்ற வந்து இந்த அயல்நாட்டவர் சட்ட பிரிவின்படி, இந்திய அயல்நாட்டவர் சட்டம் 1946(3)(2)(e)ன்படி நீங்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகள் அல்லது வந்து சட்ட இதுங்களுக்கு நம்ம தடையாயில்லை. நாம் சொல்கிறது ஒரே ஒன்று, அகதிகளாக வந்தவர்கள் அல்லது ஒரு தேசியன போராட்டத்தால் பாதிக்கப்பட்டு வந்தவர்கள் அல்லது தஞ்சம் கேட்டு வந்தவர்கள், புகலிடம் கோருகின்றவர்கள் இவ்வாறு வந்து வந்து சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுவது நியாயமா அப்படிங்கிறது நம்ம கேள்வி. அதே சிறப்பு முகாமில் ஒரு சில அயல்நாட்டவரை இப்போ நீங்கள் அடைக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, அவங்களுக்கும் மனித உரிமைகள் இருக்குது, அவங்களையும் வந்து நீண்ட நெடுங்காலம் நீங்கள் சிறப்பு முகாமில் வைக்கக்கூடாது. ஒருத்தர் மீது குற்ற வழக்கு இருக்குது, ஒரு கடவுச்சீட்டு சட்டம், ஒரு அயல்நாட்டவர் சட்டம். நீங்கள் அயல்நாட்டவர் சட்டத்தையெல்லாம் ரொம்ப எளிதாக போட்டுறீங்க. யாரோ ஒரு முகாமில் ஒரு பையன் இருப்பான், அந்த பையன் தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கலாம். ஒரு அயல்நாட்டவர் சட்டம், ஒரு கடவுச்சீட்டு சட்டம், ஏதாவது ஒரு சட்டத்தை போட்டு அப்பிணையில் வந்தவொடனே கொண்டு போய் சிறப்பு முகாமில் வச்சிட்றையே, 5 வருஷம், 7 வருஷம், 10 வருஷம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதே இந்தியாவில் மண்டபம் அகதி முகாமில் வந்து அகதியாக இருந்துட்டு போன ஒருத்தர் ஏதோ ஒரு வகையில் தப்பிச்சு போய் தானே இன்றைக்கி வந்து கனடாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியிருக்காரு. 5 வருஷம், 7 வருஷம், 10 வருஷம், 15 வருஷத்தில் மேலை தேசங்களில் வந்து குடியுரிமையும் வாங்கி அந்த நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராகவும் ஆக முடியுதுன்னா, இந்தியாவில் 30-35 இருந்து வந்து பஞ்சை பராரிகளாகவும் வந்து நாடற்றவர்களாகவும் அடிமைகளாகவும் வந்து ஈழத்தமிழர்கள் வாழ்வது என்பது ஒரு கொடூரமானது இல்லையா? அப்போ இந்த சட்டம் என்பதே வந்து திட்டமிட்டு தமிழ் இனத்திற்கு எதிராக வந்து இந்த பிரிவு 3(2)(e) அயல்நாட்டவர் சட்டம் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து மத்திய சட்டம்னு சொல்லிலாம் மாநில அரசு தப்பிக்க விட முடியாது. மாநில அரசு இதில் முழு பொறுப்பேற்க வேண்டும். இந்த நால்வர் விடுதலை மட்டுமல்ல, தேவையின்றி சிறை வைக்கப்பட்டிருக்கின்ற வந்து அனைத்து ஈழத்தமிழர்களும் அங்கே விடுவிக்கப்படணும். முகாமில் ஒரு உறவு இருக்கும். என்ன பெரிய வந்து இந்த தேசமே வந்து வந்து ஒரு சிறைச்சாலை மாற்றம் இருக்குது. இதில் என்ன இருக்கு? ஒரு முருகனுடைய மனைவி நளினி தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இல்லையா? ஒரு திருமண உறவு ஏற்பட்டிருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குல்ல, நளினி தமிழ்நாட்டு பெண் இல்லையா?
ஒரு தமிழ்நாட்டு பெண்ணுடைய கணவரை அயல்நாட்டவர் என்று கூறி சிறப்பு முகாமில் அடைத்து வைத்திருப்பது எந்த விதத்தில் இது வந்து நீதியானது, நியாயமானது, சட்டத்திற்கு உகந்தது, மனிதத்தன்மையானது? ராபர்ட் பயாஸ்க்கு இங்கே உறவுகளே இல்லையா? இறையில் இடையில ஒரு தடவை அவர் விடுப்பில் வந்துட்டு வந்து தங்கி ரெண்டு போனது இல்லையா? ஒரு காவல் நிலையத்தில் நீங்கள் கையெழுத்து போடுங்க, வாரம் ஒரு தடவை கையெழுத்து போடுங்க, தினமும் கையெழுத்து போடுங்க, நீங்கள் தங்கியிருக்கிற முகவரியை செய்யுங்க, சொல்லுங்க. இந்த விதிகளுக்கு உட்பட்டு நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருங்க. எப்போ நீங்கள் அயல்நாட்டுக்கு போகணுமோ என்ன சட்ட நடைமுறைகளோ அதை பின்பற்றி நீங்கள் போய்க்கிறீங்கன்னு சொல்லிட்டு வெளியே விட்டுறதுல என்ன குறைஞ்சு போயிருமுன்னு கேட்குறேன். நீங்கள் திபெத்தியர்கள் இதே போன்று நடத்துகிறீர்களா? அப்போ திபெத்துக்காரங்களுக்கான ஒரு சட்டம் வந்து ஈழத்தமிழர்களுக்கு ஒரு சட்டமா? கடவுச்சீட்டே கொடுக்குறீங்க. இல்லை, இன்றைக்கி வந்து எவ்வளோ ஈழத்தமிழ் குழந்தைகள் படித்து முடித்து வந்து பட்டம் பெற்றாலும் அயல்நாட்டிற்கு போக முடியல, காரணம் கடவுச்சீட்டு இல்லை. இந்தியாவில் நீச்சல் போட்டியில் முதலிடத்தில் வந்த தனுஜாவால் வந்து பன்னாட்டு போட்டிகளில் கலந்துக்கிற முடியலை. இல்லை, இந்தியாவிலேயே முதலிடம்ல நீச்சல் போட்டியில் இந்தியாவில் முதலிடம் பிடித்த ஒரு பெண் ஈழத்தமிழ் குழந்தை என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக, நீ அகதி, இலங்கை தான் உனது நாடு, உனக்கு கடவுச்சீட்டு இல்லை, நீ வெளிநாட்டுகளுக்கு செல்ல முடியாதுன்னு தடுக்கிறீங்கல்ல. அப்போ இது போன்ற வந்து அநீதி, இது போன்ற வந்து கொடுமை தான் இன்னைக்கு இந்த சிறப்பு முகாமிலையும் வந்து இழைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த பிரச்சனை என்பது வெறுமனே இது ஒரு சட்ட பிரச்சனையாக மட்டுமே பார்க்கவும் முடியாது, ஒரு சிறப்பு முகாம் பிரச்சனையாக மட்டுமே பார்க்க முடியாது. அதையும் தாண்டி இதில் வந்து பல்வேறு அரசியல் சிக்கல்கள் இருக்குது. தொடர்ச்சியான வந்து ஒரு இன வெறுப்பு ஈழத்தமிழர்கள் மீது, தமிழ் இனத்தின் மீது. ஏதோ ஒரு விதத்தில் ஒடுக்கணும், ஏதோ ஒரு விதத்தில் அடக்கணும். 1990 இருந்து தொடங்கி இன்று வரை அதுதான் நடக்குது. அப்போ சிறப்பு முகாம் என்பதே வந்து ஒரு தனித்த வந்து ஒரு தனி சாம்ராஜ்யம் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கீங்களா? அது எப்படி ஒரு இனத்துக்கு எதிராக அப்படி செய்ய முடியும்? ஒரு இனத்தை நீங்கள் வந்து ஒரு உளவுத்துறைக்கிட்ட ஒப்படைக்கிறீங்களா? அது எவ்வளோ அயோக்கியத்தனம்? நீங்கள் திபெத்துக்காரனுக்குன்னு தனியாக ஏதாவது உளவுத்துறை வச்சுருக்கீங்களா? பங்களாதேஷ்காரனுக்குன்னு ஏதாவது ஒரு உளவுத்துறை வச்சுருக்கீங்களா? நேபாளிகளுக்குன்னு ஏதாவது உளவுத்துறை வச்சுருக்கா? ஈழத்தமிழனுக்கு மட்டும் கீ பிரிவுன்னு ஒரு உளவுத்துறை வச்சுருக்கீங்களா? இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்? 2009 எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறீங்கள, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்ன பின்னாடியும் ஒரு இனத்தை தூக்கி ஒரு உளவுத்துறைக்கிட்டே ஒப்படைச்சி வச்சு எது கேட்டாலும் வந்து கீ பிரிவு, கீ பிரிவு, கீ பிரிவுன்னா அது என்னது? இன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவருடைய தந்தையார் காலத்தில் தான் சிறப்பு முகாமும் தொடங்கப்பட்டுச்சு, அவருடைய முன்முடிச்சில் தான் இந்த கீபுரியும் தொடங்கப்பட்டுச்சு. நீங்கள் சிறப்பு முகாமையும் வந்து சிறப்பு முகாமில் இருக்கின்ற அனைத்து ஈழத்தமிழரையும் விடுவிக்கணும், முகாம்கள் இருந்தால் முகாம்களில் வாழ்கிறதுக்கு அனுமதிக்கணும். இன்னும் அந்த நாட்டில் சிக்கல்லாம் தீரலை. பக்கத்தில் வந்து தொப்புள் கொடி உறவுகள் உள்ள தேசத்தை நாடி தான் அவங்க வருவாங்க, வேற எங்கே போக முடியும்? அப்போ அப்படி வர்ற மக்களுக்கு பஞ்ச பசின்னு சொல்லிட்டு பொருளாதார அகதிகள் 290 பேர் அடைச்சி வச்சுருக்கீங்க. இன்றைக்கி மண்டப முகாமில் ஒரு நாளைக்கு 100 ரூபாயின்னு சொல்லிட்டு ஊறுகாயும் அப்பளமும் சோறும் கொடுத்து ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ வர்ற மக்கள் என்ன செய்வாங்க? வரத்தான் செய்வாங்க. வர்றவங்களுக்கு என்ன செய்யணும்? தஞ்சம் கொடுக்கணும், புகலிடம் கொடுக்கணும், பன்னாட்டு சட்டங்களை ஏற்றுக்கொள்ளணும். பன்னாட்டு சட்டங்களை ஏற்றுக்கொள்ளாத இந்திய அரசை தமிழக அரசு கண்டிக்கணும், தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றணும். 7 கோடி தமிழர்கள் வந்து ஒன்று திரண்டா இந்திய அரசு என்ன செய்ய முடியும்? எங்கள் மக்களுக்கு, எங்கள் உறவுகளுக்கு நாங்கள் பாதுகாப்பு அளிக்கணும். பாதுகாப்பு அளிக்கக்கூடிய சட்டங்கள் இந்தியாவில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த சட்டங்களை மீறி நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம், புகலிடம் கொடுப்போம், ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தமிழினம் திரண்டுருந்தா என்ன ஆகும்? அப்போ சட்ட ரீதியாக கூட சில சட்டங்கள் இயற்ற ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் என்ன நடந்துச்சு? லட்சக்கணக்கான மக்கள் திரளும் பொழுது வந்து உச்சநீதிமன்றமே நாடாளுமன்றமே வளைஞ்சு கொடுக்கக்கூடிய நிலை வருதுல்ல. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க போகுது, 2024 நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டினுடைய பெரிய அரசியல் கட்சிகள்லாம் ஏன் இதை ஒரு முதன்மை கோரிக்கையாக எழுப்பக்கூடாது? இந்தியாவில் வாழ்கின்ற ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும். சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டுள்ள 4 உட்பட அனைத்து ஈழத்தமிழர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். ஏற்கனவே ஏதிலியர் பதிவு இல்லாதவர்களுக்கு ஏதிலியர் பதிவு புதிதாக வழங்கப்பட வேண்டும். பதிவு வழங்கப்பட்டு உற்றார் உறவினர்களோடு அவர்கள் தங்கி சாதாரண பொதுவான இடங்களில் வசிப்பதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும். ஈழத்தமிழர்கள் மீதான கெடுபிடிகள் தளர்த்தப்பட வேண்டும். குறிப்பாக ஈழத்தமிழ் மக்களை கீழ்பிரிவு என்ற உளவுத்துறையிடம் ஒப்படைக்கின்ற கொடிய நடைமுறை இதோடு நிறுத்தப்பட வேண்டும். அப்படின்னா நீங்கள் கோரிக்கையை தனியாக வச்சு தனி தேர்தல் அறிக்கையில் வச்சு தமிழ்நாட்டினுடைய அனைத்து அரசியல் கட்சிகள் சொன்னால் மத்தியில் இருக்கின்ற கட்சிகள் யோசிக்க மாட்டாங்களா? அது காங்கிரஸாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும். அப்போ இப்படிப்பட்ட முடிவுகளை எடுப்பதற்கு இவர்கள் தயங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய அரசியலாளர்கள்ட்ட தான் பிரச்சனையே தவிர தமிழ்நாட்டுடைய மக்கள்கிட்ட பிரச்சனை இல்லை. மக்களில் 90 விழுக்காடு 95 விழுக்காடு இன்றளவும் ஈழத்தமிழர்களுக்கு நீதி கிடைக்கின்றன. உலகத்தில் எங்கேயும் கிடையாது. இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியை படுகொலை செய்யப்பட்ட வழக்கு, அந்த வழக்கில் வந்து அனைவரையும் விடுதலை செய்யணும் ஒட்டுமொத்த தமிழினம் திரண்டு நின்றுச்சு. லட்சக்கணக்கில் வந்து பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்தாங்க.
தெருவங்கும் வந்து ஊர்வலம் போனாங்க. தெருவங்கும் மக்கள் கோரிக்கையில் வச்சாங்க. தூக்கு தண்டனை காப்பாற்றுவதற்காக பெரும் போராட்டங்கள் நடந்துச்சு. ஒரு பெண் தன் உயிரை மாய்த்து தீக்குளித்து இறந்து போயிருக்காங்க. இந்த நாலூர் விடுதலையும் அதே மாதிரி தான் மக்களுடைய மனசில் கலண்டுக்கிட்டே தான் இருக்குது, எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் மக்களுடைய மனச்சாட்சிகளாக இருக்க வேண்டிய அரசியல் கட்சிகள் பேசாமல் இருக்கிறத சிக்கல். அப்போ அரசியல் கட்சிகள் பேசணும், சட்ட ரீதியாகவும் பேசணும், அரசியல் ரீதியாகவும் பேசணும், ஊடகங்களில் தொடர்ந்து பரப்புரைகளை செய்யணும். அப்படிங்கிற போது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலையை ஒட்டி வந்து தக்க அழுத்தங்களை கொடுக்கும் பொழுது தான் இதுக்கு ஒரு தீர்வு வரும். அப்போ நால்வர் விடுதலை என்பது சாத்தியமா? கண்டிப்பாக சாத்தியம். இதுக்கு மேலேயும் வந்து 32 ஆண்டு 33 ஆண்டுகளுக்கு பின்னாடியே அவங்கள உள்ள வச்சு எதை இவங்களால் சாதிக்க முடியும்? இதில் தமிழக அரசே முன்முயற்சி. தமிழக அரசுக்கு நம்ம அழுத்தம் கொடுக்கணும், நடுவன் அரசுக்கும் அழுத்தம் கொடுக்கணும். அப்போ தமிழக அரசுக்கு நடுவன் அரசுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய சட்ட செயற்பாடுகளும் பன்னாடுதழுவிய அளவுலேயும் வேலை பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ பன்னாடுதழுவிய அளவில் எப்படி வேலை பார்க்கணும்? ஐக்கிய நாடுகள் அவையில் போய் இந்தியாவை சொல்லணும். இந்தியாவில் சிறப்பு முகாம் என்ற ஒரு நடைமுறை இருக்கிறது. இந்த சிறப்பு முகாம் நடைமுறை என்பது பன்னாட்டு சட்டங்களுக்கு முரணாக, பன்னாட்டு மாந்த உரிமைகளுக்கு முரணாக, இந்தியா பன்னாடுதழுவிய அளவில் செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் உடன்படிக்கைகளுக்கு முரணாக இருக்கிறது. காரணமின்றி ஏராளமான ஈழத்தமிழர்கள் சிறை வைக்கப்பட்டுள்ளார்கள். இதில் ஐக்கிய நாடுகள் அவை தலையிடணும், அல்லது ஐக்கிய நாடுகள் அவையில் தக்க ஒரு மனித உரிமை பேரவை கூட்டத்தொடரில் இந்தியா இதுக்கு தக்க விளக்கத்தை அளிக்கணும் அப்படின்னு சொல்லி தக்க முறையில் சட்ட ரீதியான காரணங்களை சொல்லி நெருக்கடியை கொடுக்கின்ற வேலையை பன்னாடுதழுவிய அளவுலையும் நாம் செய்ய வேண்டியிருக்கு. இந்திய நீதிமன்றங்களையும் போராட வேண்டியிருக்கு. எல்லாவற்றிற்கு மேலாக தமிழ்நாட்டுடைய மக்கள் மன்றத்தில், தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளும் இதை பேசணும், அனைத்து அரசியல் இயக்கங்களும் இதை பேசணும். இது ஒரு பேசு பொருளானால் இதில் வந்து வெற்றி கிடைக்கும். சமூகத்தின் சமநிலை தவறும் போதெல்லாம் உரிமை காக்க போராடுவதே கடமை.